வணக்கம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க நல்ல சுகமா இருக்கோம் நீங்கள் நல்ல சுகமா இருக்கோம்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக் கொண்டு இன்னைக்கு ஒரு vlog போடுவோம் என்றிருக்கிறேன் நான் நாளா vlog போட இல்ல ஒரு தம்பி கேட்டிருந்தாரு எனக்கு வீடியோ போடலேன்னு சொல்லி வேலை தொடங்கிட்டு அதோட வந்து வீலுக்கு வச்சு பிள்ளைகளுக்கு ஸ்கூலும் தொடங்கிட்டு கொஞ்சம் பிஸியா போயிட்டேன் அதனால கொஞ்சம் உடவடி கொஞ்சம் கூடவா இருக்குது வாரக்கிழமையில இருந்து வந்து எங்களுக்கு ரெண்டு கிழமை சொல்லிடேன் அதனால அதுக்குள்ள வந்து நிறைய வீடியோ போடுவேன் எனக்கு வேலை தொடங்கினா கொஞ்சம் பிஸி இனி கொலிடேக்குள்ள கொஞ்சம் வீடியோ கூட போடுறேன் நாங்க என்ன விளக்கும் போட இல்ல ரெசிபிஸ் தான் கொஞ்சம் போட்டுக்கொண்டிருந்தேன் நான் இன்னைக்கு நாங்கள் ஒரு ப்ளாக் தான் போடுவோம் இருக்கிறோம் லஞ்ச் ப்ளாக் வாங்க என்ன சமைக்கிறான்னு பார்ப்போம் அசிஸ்டன்ட் வந்து நிற்கிது சமைக்கிறாக்க அவர் நான் தான் இன்றைக்கு சமைக்க போகிறோம் தமிழ் கடைக்கு போனபடியாக பொன்னாங்கானி வாங்கிட்டு வந்தேன் நான் நேற்று அதால் இப்போ பொன்னாங்கானி வறக்க போகிறோம் இன்றைக்கு அதுக்கு இந்த புள்ளை வந்து இன்றைக்கு உடைச்சி தரப்போகுது நேற்று தமிழ் கடையில் தேங்காயம் வாங்கிட்டு வந்தேன் நான் தேங்காயம் திருப்பி எடுப்போம் பொன்னாங்கானிக்கு வேணும் லஞ்சுக்கிடையில் வந்து ஒரு ஸ்நாக் கட் பண்ணி போட்டு ஈஸியா கட் பண்ணலாம் புள்ளிகளுக்கும் பிடிக்கும் இப்படி கட் பண்ணி போட்டு ஒரு துப்பிக்காவே இப்படியே பிரிச்சு இப்படியே எடுத்து எடுத்து சாப்பிட ஈஸியா இருக்கும் அவைகளுக்கும் அது பிடிக்கும் லொலிபாப் மாதிரி இருக்கும் இப்ப தேங்காய் திருவிட்டேன் இப்ப கத்தரிக்காய் பொறிஞ்சு குழம்பு வைக்க போறேன் அதுக்கு தான் கத்தரிக்காய இப்ப வெட்டி எடுப்போம் கத்தரிக்காய் வெட்டி போட்டு இனி பொறிக்க போறேன் ஸ்நாக் கூட சேர்ந்து வேலை நடக்குது இங்க எங்க ஃபாக்ஸி அப்படி ஒரு செல்ல ஆக்கல மயக்கிறா இவர்தா புள்ளியல் கூட இவ்வளவுக்கு செய்ய மாட்டேன் இப்போ நான் வந்து முருங்கங்காய் வெள்ளைக்கறி வைக்க போறேன் முருங்கங்காய்க்கு வேற வேற மிளக்கறிகள் எல்லாம் போட்டு சமைக்கலாம் முருங்கங்காய்க்கு கத்தரிக்காய் போடலாம் கடலை போடலாம் உருளைக்கிழங்கு போடலாம் நான் இன்றைக்கு முருங்கங்காய்க்கு உருளைக்கிழங்கு தான் போட்டு வெள்ளைக்கறி வைக்க போறேன் இப்போ வந்து கத்தரிக்காய் பொறிக்க போறேன் பொன்னாங்கானி வந்து அப்படி ஒடிச்சு எடுத்துட்டால் இதால் வந்து நெட்டு தனியாக இருக்குது இதை நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்து பார்க்க போகிறேன் நட்டாக முளைக்கிற ஒன்று பார்ப்போம் இதை இப்போ கழுவி எடுக்க போகிறேன் இதுக்குள்ளேயே போட்டு கழுவி போட்டு இதுக்குள்ளேயே வடியை விட்டு விட்டு அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வடிஞ்சு வந்துடும் வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கழுவி போட்டு அப்படியே வறுத்தோம்னு சொன்னால் அது வந்து குமஞ்சு போயிடும் வடியை விட்டுட்டு வறுத்தோம்னு சொன்னால் அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சிடும் கத்தரிக்காய் பொறிஞ்சிட்டுது அதை அப்படியே எடுத்து ஒரு பேப்பர் டவல் போட்ட டிஷ்ஷுக்குள்ளே போடுறேன்னு சொன்னால் அதில் இருக்கிற எண்ணெய் வந்து வடிஞ்சிடும் பேப்பர் டவலில் Huh?
பொன்னங்கானி உடைச்சி தந்துட்டால் இப்ப வந்து கரெக்ட் செய்கிறாள் நிக்கலாதன்னு சொல்லி காதலி எடுத்து கொண்டு வந்து போட்டுட்டு செய்கிறாள் கரெக்ட் சம்பல் போட போறேன் அதெல்லாம் இப்ப கரெக்ட் கிளீன் பண்ணி கொண்டிருக்கிறா இது வந்து கலவிட்டு இந்த பிளேட்டுக்கு வச்சிருக்கிறேன் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அவ்வளோத்துக்கு தண்ணி படிஞ்சு நிற்கிது இந்த புள்ளி எல்லாம் செய்து தரும் ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுறது கேட்டால் செய்து தரும் அப்பா இருந்தால் கொஞ்சம் செல்லம் மட்டும் கொஞ்சம் கூட என்ன பொன்னங்காணி வறுக்க போகிறேன் கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுறேன் கடுகு பெரிய சீரகம் கொஞ்சம் சின்ன சீரகம் கடுகு வடிச்சிட்டது வெங்காயம் வதங்காட்டம் கொஞ்சம் பச்சை மிளகா சேர்க்குவேன் இது கொஞ்சம் வதங்காட்டம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டது நான் அதுக்குள்ள இப்ப பொன்னாங்காணி போடுறேன் பொன்னாங்காணி போட்டு உப்பொண்ணும் போடையில தேங்காய்ப்பும் இப்ப போடையில அந்த இலையில இருக்கிற தண்ணி வத்தட்டும் மூடி விட்டால் குமஞ்சிடும் மூட வளர்க்க வேணும் இதுக்குள்ள இப்ப தேங்காய்ப்பு போடுறேன் தூளும் கொஞ்சம் போடுறேன் வதங்கட்டும் இப்ப கருப்பு கொஞ்சம் பெரிய பேக்கெட் வாங்கிட்டோம் அதனால பெரிய பொட்டலுக்க போட்டு வைக்கிறனாங்க அதுக்கே போட்டு வைப்போம் முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் அவிஞ்சிட்டுது இது நல்லா வத்த விட்டுட்டு பால் விட்டுருந்தா நல்லா இருக்கும் ஆனால் இவியலுக்கு கொஞ்சம் சொதியா வச்சா தான் விருப்பம் அதால கொஞ்சம் சொதியா தான் விட்டு இருக்கிறேன் முருங்கைக்காய் வந்து நல்ல முருங்கைக்காய் இருக்கு இல்லை தமிழ் கடையில் கொஞ்சம் பிஞ்சு மாதிரி தான் இருந்தது அதான் வாங்கி வந்தேன் நான் இது வறுவட்டுட்டது இப்போ இதுக்கு நான் இப்போ உப்பு போட போகிறேன் பொன்னாங்காணி வறுத்தாச்சு இனி கத்தரிக்காய் குழம்பு வைக்க போறேன் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன் தட்டி ஹீட் ஆயிடுது எண்ணெயும் ஹீட் ஆயிடுது கடுகு பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் வெங்காயமும் போடுறேன் இப்போ எல்லாத்தையும் போட்டுருக்க வதக்கி விடுவேன் இந்த மிளகா கூட இல்லை இப்போ மிளகா போடுறேன் வதங்காட்டம் இது வந்து கரெக்ட் சம்பலுக்கு வட்டி வச்சிருக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் கூட வெங்காயம் போட பிடிக்கும் வெங்காயம் வதங்கி வரதுல கொஞ்சம் வெந்தயமும் போடுறேன் இதுக்கு இப்போ கொஞ்சம் கேன் டொமேட்டோ போடுறேன் கொஞ்சம் தண்ணியும் போடுறேன் உப்பும் போடுறேன் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும் மூடி விடுவோம் இதுக்குல இப்போ தூள் சேர்க்கிறேன் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் மூடி விடுவோம் இது கரெட் சம்பலுக்கு வந்து கரெட் துருவி வச்சிருக்கிறேன் பச்சை மிளகாய் வெங்காயம் கொஞ்சம் தேங்காய்ப்பு சேர்க்க போகிறேன் இதுக்கு சேர்த்து போட்டு தேசி புளியும் விட்டால் சரி நான் இப்போ சேர்க்கையிலே என்னன்னு சொன்னால் எங்கள்கிட்ட வீட்டில் ரெண்டு பேர் இது சேர்த்தா சாப்பிட மாட்டேன் வெங்காய மிளகாய் சேர்த்தா சாப்பிட மாட்டினோம் தனியாக கரெட் மட்டும்தான் சாப்பிடுவினோம் அவியல் சாப்பிட்ட பிறகு நான் இதுக்குள்ள இதெல்லாம் சேர்த்து போட்டு தேசி புளி விட போகிறேன் இதுக்குள்ள இப்ப நான் பழப்புளி விடுறேன் கொஞ்சம் தண்ணியும் விடுறேன் மூடி விடுவோம் பருப்பு அவிஞ்சிட்டது
வேற இருந்த கரட் சாப்பிடுறா கரட்டும் வெங்காயமும் இப்போ நான் பொரிச்சு வச்சிருக்கிற கத்தரிக்காய போட போறேன் பொழு கொஞ்சம் குழம்பா வேணும்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம் லோ ஹீட்டில் மூடி விட போறேன் பொரிச்ச கத்தரிக்காய் கறி ரெடி ஆயிட்டது अंज कतरी मुर्गवंगय उल करपन्ना वर सोपा நல்ல கலர்ஃபுல்லா இருக்கல்ல நாங்க சாப்பிட போறோம் எக்ஸ்ட்ராவா ஒரு ஆம்லெட் போட்டு வச்சிருக்கேன் இது என்ன குட்டியம்மாண்ட அவள் வந்து இந்த பிளேட் தான் விரும்பி சாப்பிடுவாள் என்ன ஊத்தாம சாப்பிடலாம்னு சொல்லி சாப்பிட்டு மிச்சம் வைப்பா வெந்து அப்பா சாப்பிடுவார் அதுக்கு இல்ல ஓகே நாங்க சாப்பிட போறோம் नंबर वीडियो